இயற்கைக்கு வணக்கம். இந்த பிளேலிஸ்ட்டில், அதாவது பறவைகள் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இன்றைக்கி பார்க்குறது வேதிவால் குருவி அப்படின்ற ஒரு பறவை. இது நீங்கள் பார்த்துட்ருக்குது பெண் பறவை. முதல்ல ஆண் பறவை தான் நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் இது பக்கத்தில் இருந்தது. இது ரெண்டுமே ஆண் பெண் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. ஆண் வெள்ளை நிறத்துடன் கழுத்தில் நீல நிறத்தோடு இருக்குது. இந்த பறவையை ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அந்த இடத்துல இருந்த அடர்ந்த பகுதிகள்லாம் அழிக்கப்பட்டுடுச்சு. ஆனால் இருந்தாலும் அந்த பறவையை நான் பார்க்கணும் நம்பிக்கையாக இருந்தேன், பார்த்துட்டேன். முக்கியமாக கேமராவெல்லாம் படம் எடுத்துட்டேன். இந்த பறவையினுடைய அந்த வால் கொஞ்சம் சிறிது நீளம் கம்மியாக இருக்குது, ஆனால் பறக்கும்போது மிக அழகாக இருந்தது. ஆனால் அதை எடுக்க முடியல, அடுத்த முறை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். அடர்ந்த பகுதியில் பார்த்தது இதை விட நீளம், எப்படியும் 2 அடி நீளமாவது இருக்கும் அதனுடைய வால். ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் வெள்ளை வால் தான் நான் பார்த்தேன். ஒரு அரிய வகை பறவை. இதை பார்க்குறது ரொம்ப கடினமான ஒன்று. இது கொண்டக்குருவியில் பார்க்குறது கொண்டக்குருவி மாதிரி இருக்குது. பூச்சி பிடிக்கிற வேகம் மிக அதிகம், வேகமாக பூச்சி பிடிக்கும். என்னோடய கணிப்படி இது வந்து வயசு குறைவான பறவைன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் போனால் இன்னும் வால் நீளமாக வரும்னு எதிர்பார்க்குறேன். இந்த ரெக்கையில் கருப்பு நிறமும் கொஞ்சம் கலந்துருக்கு. இதை படம் எடுக்கிறது கொஞ்சம், அதாவது கேமராவில் இதை படமாக நம்ம வீடியோவாக பிடிக்கும்போது அவ்வளோவா ஓடலை. மற்ற பறவைகள்லாம் வேகமாக ஓடிடும். அப்போ மனிதர்கள் கூட பழகிறதுக்கு இது கொஞ்சம் பழக்கம் ஆகிற மாதிரி தான் தெரியுது. மிக 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 அரிதான பறவை. இது வந்து தமிழ்நாட்டில் மொத்தமாக கணக்கெடுத்தால் ஒரு 200-300 தான் இருக்கும். அந்தளவுக்கு மிக அரிதான பறவை. இந்த பறவை பறக்கும்போது அப்படியே மேலேருந்து கீழே குதிக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே பறக்கும். அந்த மாதிரி மிக வித்தியாசமாக பறக்கும். இதனுடைய பறவையினுடைய குரல் ரொம்ப இனிமையாக இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த குரலை கேட்டாவே இந்த பறவை பக்கத்தில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு இந்த பறவையை படம் எடுத்தது, அதை வீடியோவாக பதிவு செஞ்சது ரொம்ப மகிழ்ச்சியை தருது. இதை பார்த்தாவே ஒரு சந்தோஷமாக இருக்குது. இயற்கையை ரசிக்கப்பவர்களுக்கு இந்த பறவை ரொம்ப மகிழ்ச்சியை தரும். பார்க்கும்போது இந்த மாதிரியான பறவைகளை ஈப்பிடிப்பான்னு பேர். இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கும்போதும் பறக்கும்போதும். மேலும் பறவைகளை பற்றி எனக்கு கிடைக்கும் போது நான் எடுத்து போடுறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம். இந்த பறவை 3-5 வரைக்கும் முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கும் தன்மை உள்ளது. இது ஆண் பெண் ரெண்டுமே கூடு கட்டும்.